தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலசேகரன் பேசுகிறேன். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கின்ற சில அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அதே போல் பொறுப்புமிக்க பதவியில் இருக்கின்ற சில அதிகாரிகளும் சரி, நீங்கள் உண்மையாகவே அரசாங்கத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறது உண்மைன்னு சொன்னால், அதே போல் இந்த பாடசாலை மாணவர்கள் மேலே நீங்கள் காட்டுற அக்கறையும் உண்மைன்னு சொன்னால், இந்த பாடசாலைகள் திறக்கப்படணும், மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகள் வளமையான நடவடிக்கைகள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே உணர்வுபூர்வமாக நினைக்கிறது உண்மையாக இருந்தால், இந்த அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களோடு நீங்கள் கலந்துரையாடி அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்குறதுக்கு முன் வரணுமே தவிர, அவங்கள அச்சுறுத்துற வகையிலான செயற்பாடுகளை மேற்கொள்வது அல்லது அச்சுறுத்தல் விடுற வகையில் கதைக்கிறது இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்கிறதுன்னு ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடை தான் நீங்கள் செய்கிறீங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நேற்றும் கூட சுமார் 6 மாத காலத்துக்கு பிறகு பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் 98% ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கலை, அதே போல் பெரும்பாலான மாணவர்களும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கலை. ஆகவே இந்த நிலையில் நேற்றைய தினம் பாடசாலை நீண்ட நாளைக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டிருக்க நேரம், நேற்றைய தினம் பெற்றோர்களும் ஆசிரியருடைய நியாயமான போராட்டம் தீர்க்கப்பட வேண்டும், அவங்களுக்கும் அந்த சம்பளம் முரண்பாடு தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு ஆதரவான ஒரு வகையில் அவங்களும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தினதை நேற்று நாங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் உங்களுக்கு தெரியும், அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற நேரம் இன்றைக்கி வந்து வளர்முக நாடுகளில் அடிப்படை தேவைகள் வந்து நிறைய இருக்குது, ஆனால் எங்கடை நாடுகளில் பொறுத்தவரையில் அடிப்படை தேவை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், முதல்ல ஒரு மனுஷனுக்கு கட்டாயமாக தேவை வந்து உணவு தான். ஒரு அடிப்படை தேவை வந்து உணவு, ரெண்டாவது உடை, மூணாவது அவருக்கான ஒரு இருப்பிடம், நாலாவது அவருக்கு பாதுகாப்பு, அஞ்சாவது போக்குவரத்து, ஆறாவது தான் கல்வியில் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த முதலாவது அவருக்கு உணவு உடை உறையும், நாலாவது அவருக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லை, இந்த கொரோனா தொற்றுனால மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற காரணால்தான் கடந்த 6 மாத காலங்களாக பாடசாலை மூடப்பட்டிருந்துச்சு பாதுகாப்பு கருத்தில் கொண்டு. அதுக்கு அடுத்தது அவருக்கு தேவை போக்குவரத்து, அதுக்கடுத்து தான் கல்வி. ஆனால் ஆசிரியர்களை பார்ப்பீங்களா இருந்தால், இன்றைக்கி அடிப்படை தேவைகளாக இருந்த பல 100 வருடங்களுக்கு முன்னுக்குள்ளே, பல 100 வருடங்களுக்கு முன்னுக்கு வேடுவ யுகத்தில் கூட அவன் அடிப்படை தேவையாக இருந்தது உணவு உடையும் உரையல் மட்டும்தான். ஆகவே இன்றைக்கி ஆசிரியர்களை பார்ப்பீங்களா இருந்தால், இந்த சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாதனால அவர்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருந்த உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு உடை தேவை இருக்குது, உடை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? உணவு தேவையே பூர்த்தி செய்ய முடியாதவங்க எப்படி உடை தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? எத்தனையோ ஆசிரியர்கள் கூலி வீடுகளில் வாழ்கிறாங்க, சொந்த வீடுகள் தான் இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை தாண்டி தான் அவங்களுக்கு போக்குவரத்து தேவை இருக்குது, பாதுகாப்பு தேவை இருக்குது, கல்வி தேவை இருக்குது. இப்படி தேவைகள் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இருந்தால், இந்த அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் திரும்பவும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக இந்த அதிபர் ஆசிரியருடைய போராட்டங்கள் நியாயமான போராட்டம், நீண்ட நாள் இழுபறியில் இருக்கிறனால ஒவ்வொரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிறவர்களும் ஒவ்வொரு வகையான வார்த்தை பிரயோகங்களை ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி கதைக்காமல் ஒவ்வொரு விதமான தீர்மானங்கள் எடுக்காமல் நீங்கள் உண்மைக்குமே அரசாங்கத்துக்கு உணர்வுபூர்வமாக சேவையாற்றுவர்களாக இருந்தால், எல்லா இந்த பொறுப்புமிக்க அதிகாரிகளும் சரி அல்லது அரசியல் தலைவர்களும் சரி, எல்லா தொழிற்சங்கங்களோடையும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்க்கறதுக்கான எவ்வளோ சுருக்க அல்லது எவ்வளோ விரைவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமோ அந்த தீர்வுக்கு அமைய இந்த பாடசாலையில் மீண்டும் ஒரு வளமையான நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது இல்லாத பட்சத்தில் இந்த முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். ஆகவே இதற்கான ஒரு தீர்வு வழங்கணும். நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் ஒரு விடயத்தை சொல்கிறோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் சகல அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து அடுத்த கட்டமாக எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறதுக்கு இருக்கும். தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறதா அல்லது மாணவர்கள் நாட்டு நிலையை கருதி பாடசாலைகளில் மீண்டும் அவங்களுக்கான எங்களுடைய சேவைகளை தொடர்றதாங்கிற சம்மந்தமாக எல்லா தொழிற்சங்கங்களும் ஏகோபித்தமானமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த வகையில் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியும் சரி, கௌரவ பிரதமர், அதே போல் கௌரவ கல்வி அமைச்சர், அவரோடு இருக்கிற இந்த அரசாங்கத்தில் அங்கம் வைக்கிற பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் பொறுப்பு வாய்ந்த கல்வி அதிகாரிகளும் எல்லா மாகாணங்களில் இருக்க ஆளுநர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லாமல் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இந்த அதிபர் ஆசிரியருடைய நியாயமான சம்பள போராட்டத்தை தீர்ப்பதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான நீங்கள் ஒரு முடிவை மேற்கொள்றதன் ஊடாகத்தான் சுமார் 45 லட்சம் மாணவருடைய கல்வியும், 2,16,000 ஆசிரியர்களும், அதே போல் 16,000 அதிபர்களுடைய எதிர்காலமும் தங்கியிருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும். நன்றி. நேற்று பாடசாலைகள் ஆரம்பிக்க 800க்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும்
சில பாடசாலைகளுக்கு வந்து மாணவர்கள் வருகை தந்திருந்தாங்க, அதே போல ஆசிரியர்களும் வருகை தந்து கற்பித்த நடவடிக்கையும் ஈடுபடுத்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப இது தொடர்பான உங்களுக்கு அதாவது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்போது ஒரு பகுதியினர் மட்டும் அவ்வாறு நடந்து கொள்வது எவ்வாறு சாத்தியமாகும்? இதை நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே வலியுறுத்திக்கிட்டு வரோம். என்னன்னு சொன்னால், அதிபர் ஆசிரியர்களுடைய நியாயமான சம்பள போராட்டத்தை அல்லது இந்த சம்பள முரண்பாடை தீர்க்க சொல்லி நாங்கள் போராடுகின்ற நேரம் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் அல்லது இந்த கல்வித்துறைக்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்துகிற வகையிலையும் சிலருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது வேதனை அளிக்குது. இது வந்து அரசியல் சார்ந்த கட்சியில் உள்ள ஆசிரியர்களும் அதிபர்களும் அதாவது அரசியல் நோக்கத்தோடு அரசியல் கட்சியில் அங்கம் வைக்கிறவர்களுடைய செயற்பாடுகளாக தான் அது இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலை மூடியிருக்கு, அந்த பாடசாலையில் ஏறி போயிட்டு அந்த கேட்டை திறந்து பாடசாலை நடக்குதுங்கிறதுக்காக அந்த பாடசாலை இயங்குதுங்கிறத காட்டுறதுக்காக சிலர் நடந்து கொண்ட விடத்தையும் அங்கே நாங்கள் அவதானிச்சிருந்தோம். அவை உங்களுக்கு இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகளோடு இருக்கிற அரசியல் கட்சி சார்ந்த சில தொழிற்சங்கங்களும் அண்மை காலங்களாக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராங்க. நேற்று கூட 98% இயங்கலைன்னு சொன்னால் அவங்க 98% ஆசிரியர் மாணவர்கள் வரவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாயில் சொல்கிறாங்க. அது எந்த வகையிலுமே உண்மைக்கு புறம்பான செய்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அப்படியான ஒரு வதந்தியை பரப்புறது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு அவங்க ஒரு தடையாகவும் இருப்பாங்க, அது தொடர்ந்தும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே இந்த கட்டத்தில் நாங்கள் அதிபராசிரிய சங்கங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறோம். என்னன்னு சொன்னால், அதிபராசிரிய சங்கங்கள் எந்த விதமான வேறுபாடுகளையும் மறந்து எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்துக்காக நாங்கள் ஒரு மனசோடு எல்லாருமே ஒரு ஒன்றுபடுவமா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் 24 வருடங்கள் போனாலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படுறதுல ஒரு சவாலான நிலை தான் காணப்படும். கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படாமல் தான் இருக்குது. இப்ப சில குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு ஜூம் கிளாஸும் நடப்பதில்லை. இப்ப இப்படிங்கிற நேரத்துல மாணவர்கள் கல்வி நடவடிக்கை வந்து பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. அப்ப அப்படிங்கிறதுல உங்களுடைய கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து உங்களோட போராட்டம் தொடருமா? மாணவர்களின் கல்வி நடவடிக்கை எவ்வாறு காணப்படும்? அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த 1.5 விதமாக கல்வி நடைபெறலை அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், மனிதனுடைய அடிப்படை தேவையில் உணவு உடை, அதே மாதிரி அவருடைய இருப்பிடம், அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது போக்குவரத்து, அதுக்கு அடுத்து கல்வி. ஆகவே இந்த இடத்துல உணவு உடை அவருடைய இருப்பிடத்துக்காக அடுத்ததாக வர்றது பாதுகாப்பு. ஆகவே பாதுகாப்பு கருதி தான் அந்த மாணவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடாது, அவர்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணுங்கிற அரசாங்கத்தின் தீர்மானத்துக்காமே தான் 1.5 வருடங்களாக பாடசாலை மூடப்பட்டிருந்துச்சு. இதை எல்லாரும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அதிபர் ஆசிரியருடைய போராட்டனால இங்கே பாடசாலை மூடப்படவில்லை. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்க, ஜூம் மூலமான கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதிபர் ஆசிரியர் போராட்டங்களால். ஆனால் அதிபர் ஆசிரியர்கள் வந்து இணையவழியில் கற்பித்தாலும் கூட ஒரு நேர உணவுக்கே இல்லாமல் தாய் தந்தை இல்லாமல் அல்லது வேறு ஒருவருடைய வளப்பில் தாத்தா பாட்டியிட இருக்கிற அவங்களோட அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது கவரேஜ் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குலாம் ஆன்லைனில் பங்கு பெற்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே 100க்கு 125 விதமான பிள்ளைகள் தான் அதில் நன்மை அடைஞ்சாங்க. அது ஒரு புறம். அடுத்தது வந்து இந்த போராட்டம் தொடருமான்னு கேட்டிருந்தீங்க. அரசாங்கம் இதுக்கான நியாயமான ஒரு தீர்வை வழங்குறதுக்கு முன் வராத பட்சத்தில் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுத்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சில தீர்மானங்களை மேற்கொள்ளவிருக்கோம். அந்த தீர்மானத்துக்கு அமைய அடுத்த கட்ட செயற்பாடை நாங்கள் கட்டாயம் அறிவிப்போம். 25ஆம் தேதி பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சமூகம் எதிர்வரும் 25ஆம் தேதி பாடசாலைக்கு ஆசிரியர்கள் சமூகம் அளிப்பதாக ஒரு சில தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சில தொழிற்சங்கங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் கூட நேற்றைய நடந்த இணையவழி மூலமான ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் ஏகமடைந்த முடிவெடுத்திருக்கோம். ஆசிரியர் சங்கங்களுக்கு ஒரு சங்கத்துக்கு இன்னொரு சங்கம் எதிரியும் இல்லை. ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாடை வெளியில் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்வரும் நாளை அல்லது நாளை மறுதினம் எல்லா ஆசிரியர் சங்கங்களோடையும் கலந்துரையாடி எதிர்வரும் திங்கட்கிழமை என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத உத்தியோகபூர்வமாக நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம்.